வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனல்ல பாகற்காயை சுவையா கசப்பு தெரியாம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சமைச்சா. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். பாவக்காவை செய்யறதுக்கு முன்னாடி தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து பாவக்காவை ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க மருந்தெல்லாம் எடுத்துறோம். பாவக்காயில இயற்கையாகவே கசப்பு தன்மை இருக்குங்க. அந்த கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. இந்த கசப்பை எடுக்கிறதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதோ இல்லை அதை வேக வச்சுட்டு தண்ணி கீழே ஊற்றுறதோ செஞ்சோம்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். இந்த பாவக்காய் சாப்பிட்றதே வேஸ்ட்டு. பாவக்காவை முறையாக சமைச்சோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா பாவக்காவை தண்ணி ஊற்றி சமைக்காதீங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா பாவக்காய் கசப்பை அதிகமாக்கி விட்டுரும். தண்ணியை ஊற்றாமல் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாவக்காய் செய்யறதுக்கு நான் 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கனமாக கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி தாங்க பாவக்காய் வறுவலுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. நீங்கள் சின்ன தக்காளினா 3 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாக்கு சோம்பு இருக்கு இல்லையா, பெருஞ்சீரகம் சொல்லுவோம், இதை வந்து பொடி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு தனி மணமும் சுவையும் கொடுக்கும் வறுவலுக்கு. குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சம அளவு எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இலைகள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 2 தேக்கரண்டி நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சின்ன தேக்கரண்டி தான் சேர்க்குறேன், எண்ணெய் ரொம்ப சேர்க்கலை. இதில் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சோம்பு இருக்கு இல்லையா, இதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். சோம்பை வதக்கிட்டு சேர்க்கும் போது இந்த வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். கருகிடாமல் செய்யணும், லைட்டாக வதக்கிவிட்டால் போதும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்ல நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதில் கல் உப்பு நான் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிடணுங்க. நல்லா அது சுருண்டு வர அளவுக்கு, பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான் நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாவக்காவை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே விட்டுறாதீங்க. இந்த மசாலாலாம் வந்து பாவக்காயில் லைட்டாக பெரட்டி விடுங்க. தண்ணி எதுவுமே விட்டுறாதீங்க. தண்ணி வந்து விட்டிங்கன்னா பாவக்காய் வந்து கசப்பாயிடும். மசாலாலாம் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் எந்தளவுக்கு லோவாக வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சா தான் பாவக்காய் வந்து அடிப்பிடிக்காமல் ரொம்ப நல்லா வரும். இதை இப்படியே மூடி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்ல சுருள வதக்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பாவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. பாருங்கள், நான் 1 சொட்டு தண்ணி கூட விடலை. அந்த மூடி மூடி சமைச்சதே வந்து நல்ல தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுருங்க. அது இன்னும் சுருண்டு வதங்கி வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான பாவக்காய் வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாரம் 1 முறையாவது பாவக்காவை நம்ம உடம்பில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.